உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உன்னை பார்த்தா தேவிய பார்த்த மாதிரியே இருக்குமா? ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு மாரி. ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்ததும் உடனே உனக்கு சுத்தி போடணும். நான் நினைச்சேன் நீ சொல்லிட்ட ஹாசினி. மாரி டைம் ஆச்சு, கிளம்பலாமா? ஹஸ்பண்ட் சார், தேவி அம்மா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன். ஆ சரி, போயிட்டு வா. ஆ தேவியம்மா, நான் நிர்வாகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கம்பெனியில முத முதல்ல புது யூனிட்டை திறக்க போறோம். எப்பவும் போல நீங்க தான்மா எல்லாம் நல்லபடியா நடக்க ஆசீர்வதிக்கணும். என்ன இது, ஏத்தி வச்ச விளக்கானே இது? தொடக்க விழாவில் தாரா அத்தை ஏதோ சதி பண்ணிருக்கலாம்ல, அதைத்தான் நீங்க சொல்ல வரீங்களா? அத சொல்ல வரது உண்மைனா நான் மறுபடியும் விளக்கு ஏத்தும் போது விளக்கு எரியணும். நீங்க சொல்ல வரத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் கவனமா இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். நீங்க நினைச்சபடியே எல்லா ஏற்பாடும் பண்ணி முடிச்சிட்டீங்களா? என்ன சொல்ற மாதிரி, நான் என்ன ஏற்பாடு பண்ண? இல்ல, கம்பெனிக்கு போன் பண்ணி தொடக்க விழாக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் பக்காவா ஏற்பாடு பண்ண சொல்லிட்டேன். அப்புறம் என்னத்த, வாங்க போலாம். இப்ப வீட்டை விட்டு வெளியில போற மாரி கண்டிப்பா போனமா தான் இந்த வீட்டுக்கு திரும்பி வருவா. மாரி கரண்ட் ஷாக் அடிச்சு சாக போற கண்குள்ளா காட்சிய நான் நேர்ல பாக்கணும். ஆண்டி, இங்கே இருந்தா அதெல்லாம் பார்க்க முடியாது. நாமளும் ஃபேக்டரிக்கு போனாதான் அதை பார்க்க முடியும். எல்லாரும் போயிட்டாங்க, வாங்க போலாம். வாங்க வாங்க.
ஹஸ்பண்ட் சார், நான் தொடங்கி வைக்கணும்னு நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டது எனக்கும் சந்தோஷம்தான். ஆனாலும் இத நான் தொடங்கி வைக்கிறத விட சிஸ்டர் போச்சு போச்சு. சூர்யா மாப்பிளைய ஸ்டார்ட் பண்ண சொல்ல போறா இல்ல பாம்ஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்ல போறா? பாம்ஸ் ஸ்டார்ட் பண்ண சொன்னா உங்க பூ போட்டு போச்சு. ரெண்டு விக்கெட்ல ஒரு விக்கெட் கண்டிப்பா காலி ஆயிரும். தாராத்தை தொடங்கி வைக்கிறது தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நீதான் இவங்க எல்லார் வாழ்க்கையிலயும் நீதான் விளக்கேத்தி வச்சிருக்க, அதனால நீயே ஸ்டார்ட் பண்ணி வையே. ஆமா மாரி, நீயே ஸ்டார்ட் பண்ணி வையே. அதுதான் சூர்யா மாப்பிளைக்கு மாம்சுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா மாரி, நீயே ஸ்டார்ட் பண்ணு. நீங்க சொல்றதெல்லாம் ஒரு வகையில சரிதான். ஆனா தேவி அம்மா போனதுக்கு அப்புறம் நம்ம கம்பெனில எந்த புது யூனிட் ஆரம்பிச்சாலும் அத தாராத்தை தானே தொடங்கி வச்சிருக்காங்க. இது நாள் வரைக்கும் அதுதான் வழக்கமா இருந்துட்டு வந்திருக்கு. இப்போ அந்த வழக்கத்தை மாத்த வேண்டாம். நோ எஸ்கேப். அதனால தாரா அத்தையே இந்த மிஷினை ஆன் பண்ணட்டும். சிஸ்டர், பசம்மா மாட்டிக்கிட்டீங்க சிஸ்டர். இதுல இருந்து நீங்க எப்படி தப்பிக்க போறீங்க? நான் உங்களை எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியலையே சிஸ்டர். ஏதாவது யோசிங்க. மாரி, எப்பவுமே புது யூனிட் ஸ்டார்ட் பண்ணா தாரம்மா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த தடவை புது யூனிட் ஸ்டார்ட் பண்றதுல அம்மாக்கு சம்மதம் இல்லாததால நீ தொடங்கி வச்சா நல்லா இருக்கும் நினைச்சேன். ஆனா நீ சொல்ற மாதிரி வழக்கத்தை மாத்துறது சரியா இருக்காது. அம்மா, மாரி சொல்றது கரெக்ட் தான். சோ நீங்களே ஆரம்பிச்சு வைங்கம்மா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.